Good morning students, today we are going to learn about getting started with Visual Basic 6.0. Working with forms. A form is a window that contains an application code and has other objects placed on it to create the user interface. Every form object has its own properties, events and method associated with it. Setting form property. Any Visual Basic program uses the form to gather input from the user and to display the output information to the user. Border style. Form can have a variety of types of border. Caption. The title of the window is stored in the caption property. The caption appears below the form icon when the form is minimized. Working with form. நம்ம ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபார்மில் வச்சு தான் பண்ணுவோம். இது வந்து யூசர் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பிளேஸு. டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸையும் ட்ராக் பண்ணி இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அடுத்து ஒவ்வொரு ஃபார்முக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும். செட்டிங் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி. விஷுவல் பேசிக்கில் யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸை செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நின்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் ப்ராப்பர்ட்டி. இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார்மில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்டர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்து கேப்ஷன். கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா, அந்த டிஃபால்ட்டாக டைட்டில் பாரில் ஃபார்ம் நின்று டிஸ்பிளே ஆகும். அப்படி வேண்டாம், நீ என்ன நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறியோ அந்த நேம் வேணும்னா இதை கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி விண்டோவில் போய் கேப்ஷன் நின்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதில் அந்த நேமை கொடுத்தா போதும், அந்த நேம் வந்து ஐக்கானுக்கு பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். ஆப்ஷன் பர்பஸ் நன், no border is shown. In addition, the minimize button, maximize button, title bar and close button are hidden from view. Fixed single, a single pixel width border is shown after the form. Sizable, this is the default setting. The border around the window is left so that it can be resized by the user. Fixed double, a double pixel width border is shown after the form. Fixed tool window, this type of border is used for toolbars that might be floating in the workspace. Only the title bar and the close box are visible, but in a reduced size. Sizable toolbar, same as the fixed tool window but border are resizable. நம்ம முதல்ல border property பார்த்தோம்ல. border property-ல வேறையும் அடிஷ்னலாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம், ஃபஸ்ட்டு வந்து நன் ஆப்ஷனை நீ செலக்ட் பண்ணனா border வந்து டிஸ்பிளே ஆகாது. ஆனால் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பட்டன்ஸ் இருக்கும், டைட்டில் பார் இருக்கும், க்ளோஸ் பட்டன் வந்து க்ளோஸ் பட்டன்ஸ் இதெல்லாமே அந்த ஹைடாகி இருக்கும். ஃபிக்ஸ்டு சிங்கிள், ஃபிக்ஸ்டு சிங்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபார்முக்கு சிங்கிள் லைன் பார்டரில் டிஸ்பிளே ஆகும். சைஸபிள், சைஸபிள் வந்து டிஃபால்ட்டாகவே அந்த ஃபார்மோட சைஸ் வந்து சைஸபிள் ஆப்ஷனில் தான் செட் பண்ணியிருக்கோம். சைஸபிள் இனி செட் பண்ணியிருந்தால் ரன் பண்ணும்போது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீனை மேக்ஸிமைஸ் பண்ணவோ மினிமைஸ் பண்ணவோ மேனுவலாக ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஃபிக்ஸ்டு டபுள், ஃபிக்ஸ்டு டபுள் கொடுத்தேன்னா ஃபார்முக்கு பார்டர் வந்து டபுள் லைனில் பார்டர் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஃபிக்ஸ்டு டூல் விண்டோ, ஃபிக்ஸ்டு டூல் விண்டோவில் வந்து டூல் பாக்ஸ் வந்து எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டைட்டில் பார், அந்த க்ளோஸ் பட்டன்ஸ் இது எல்லாமே தெரியும். ஆனால் சைஸை வந்து ஃபார்மோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. சைஸபிள் டூல் விண்டோ, சைஸபிள் டூல் விண்டோவும் ஃபிக்ஸ்டு விண்டோ மாதிரி தான்,
ஆனால் இதில் அடிஷ்னலாக என்னென்னா பார்டரும் பார்டர் இருக்காது, பார்டர் இருக்கும், ரீசைஸ் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பாக்ஸ், திஸ் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன் வெதர் த கண்ட்ரோல் பாக்ஸ் அவைலபிள் பை கிளிக்கிங் த அப்பர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் அ விண்டோ வில் பி ஷோன் ஆர் நாட். ஐகான், திஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைஸ் த ஐகான் ஃபார் எ விண்டோ இன் த அப்பர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த விண்டோ. மவுஸ் பாயிண்டர், திஸ் ப்ராப்பர்ட்டி செட்ஸ் த வேல்யூ தட் இண்டிகேட் த டைப் ஆஃப் மவுஸ் பாயிண்டர் டிஸ்பிளே வென் த மவுஸ் பாயிண்டர் அப்பியர்ஸ் ஓவர் எ பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் ரன் டைம். மேக்ஸ் பட்டன், திஸ் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் வெதர் த மேக்ஸிமைஸ் பட்டன் ஷுட் பி ஷோன் அண்ட் த மேக்ஸிமா சாய்ஸ் மேட் அவைலபிள் இன் த கண்ட்ரோல் பாக்ஸ் மெனு. கண்ட்ரோல் பாக்ஸ், கண்ட்ரோல் பாக்ஸில் வந்து கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி விண்டோவில் ப்ராப்பர்ட்டி விண்டோவில் கண்ட்ரோல் பாக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா இது வந்து அந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ் அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்பர் லெஃப்ட் கார்னரில் டிஸ்பிளே பண்ணணுமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஐகான், ஐகான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஐகானத்தை வேண்டாம், வேறு புது ஐகான் செட் பண்ணனாலும் இந்த ஐகான் ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணும், இதுவும் அப்பர் லெஃப்ட் கார்னரில் டிஸ்பிளே ஆகும். மவுஸ் பாயிண்டர், மவுஸ் பாயிண்டரில் டிஃபால்ட்டாக ஆரோ சிம்பலில் டிஸ்பிளே ஆகும், அப்படி வேண்டாம். அந்த ஹேண்ட் சிம்பல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸில் வேணும்னா இந்த மவுஸ் பாயிண்டரில் போய் அதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதை எந்த பாயிண்டர் வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து மேக்ஸிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரன் பண்ணும்போது விண்டோ வந்து மேக்ஸிமம் சைஸில் இருக்கணுமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு மேக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். எம்டிஐ சைல்டு, திஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை இஃப் திஸ் விண்டோ மஸ்ட் பி ஷோன் வித்தின் எ மல்டிபிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ். எம்டிஐ விண்டோ. மின் பட்டன், திஸ் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் வெதர் த மினிமைஸ் பட்டன் ஷுட் பி ஷோன் அண்ட் த மினிமம் சாய்ஸ் மேட் அவைலபிள் இன் த கண்ட்ரோல் பாக்ஸ் மெனு. மூவபிள், திஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரடியூஸ்ட் இன் விஷுவல் பேசிக் ஃபைவ் பை செட்டிங் இட் டு ஃபால்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிவென்ட் த யூசர் ஃப்ரம் மூவிங் த விண்டோ மேனுவலி. ஸ்டார்ட்அப் பொசிஷன், இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி இன்ட்ரடியூஸ்ட் இன் விஷுவல் பேசிக் ஃபைவ் ஸோ தட் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் கோட் டு பொசிஷன் யுவர் விண்டோ யூ கேன் பிக் எ ஸ்டார்ட் பொசிஷன் ஃப்ரம் திஸ் ட்ராப் டவுன் மெனு. எம்டிஐ சைல்டு, எம்டிஐயோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து மல்டிப்புள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ். இந்த மல்டிப்புள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ட்ரூ நின்று செட் பண்ணியிருந்தோன்னா ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரே ஃபார்முக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் வேணாலும் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். மினிமைஸ் பட்டன், மின் பட்டன் வந்து மினிமைஸ் பட்டன். இந்த மினிமைஸ் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரன் பண்ணும்போது அந்த மினிமைஸ் பட்டன் அவைலபிளாக இருக்கணுமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு. மூவபிள், மூவபிள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விஷுவல் பேசிக் ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க, இது பை டிஃபால்ட்டாக மூவபிளில் மூவபிளாக தான் செட் பண்ணியிருக்கோம். இது மேனுவலாக நம்ம ரன் பண்ணும்போது அந்த ஃபார்மை எங்கே வேணாலும் விண்டோக்குள்ளே எங்கே வேணாலும் மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரூ நின்று எனேபிள் பண்ணியிருந்தோன்னா மூவ் பண்ணிக்க முடியும். ஸ்டார்ட்அப் பொசிஷன், ஸ்டார்ட்அப் பொசிஷனும் இது விஷுவல் பேசிக் ஃபைவ் வெர்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதில் அந்த விண்டோ வந்து ரன் பண்ணும்போது ஸ்டார்டிங் பொசிஷன் எது ஃபினிஷிங் பொசிஷன் எதுன்றதை கோடிங் மூலமாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதில் ப்ராப்பர்ட்டி விண்டோ மூலமாக செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஆப்ஷன் பர்பஸ் மேனுவல், எனி பொசிஷன் மஸ்ட் பி டன் இன் லே அவுட் விண்டோ. சென்டர் ஓனர், த ஃபார்ம் ஷுட் பி ஷோன் இன் த சென்டர் ஆஃப் த ஃபார்ம் தட் ஓன்ஸ் இட். சென்டர் ஸ்க்ரீன், த ஃபார்ம் ஷுட் பி ஷோன் இன் த சென்டர் ஆஃப் யூசர்ஸ் ஸ்க்ரீன். விண்டோ டிஃபால்ட், இட் லெட்ஸ் விண்டோ டிசைட் வெதர் த ஃபார்ம் ஷுட் பி ஷோன். விண்டோ ஸ்டேட்டஸ்,
This property indicates whether the window is shown normally, maximized or minimized. Display form show method is used to display the form object. FRM calculator dot show. அடுத்து அந்த விண்டோ ப்ராப்பர்ட்டியில் அடிஷ்னலாக ரெண்டு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேனுவல் இனி நம்ம செட் பண்ணோன்னா அந்த விண்டோவோட லேஅவுட் பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. அடுத்து சென்டர் ஓனர்னு இனி கொடுக்கும்போது அந்த ஃபார்மோட சென்டரில் ஃபார்ம் டிஸ்பிளே ஆகிறதுக்கு. சென்டர் ஸ்க்ரீன் சொல்லும்போது ஸ்க்ரீனுக்கு சென்டரில் அந்த ஃபார்ம் டிஸ்பிளே ஆகிறதுக்கு. விண்டோ டிஃபால்ட்டுன்னு கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த விண்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் ஆகி டிஸ்பிளே ஆகிறதுக்கு இந்த விண்டோ டிஃபால்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அடுத்து விண்டோ ஸ்டேட்டஸ். விண்டோ ஸ்டேட்டஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா விண்டோ நார்மல் மோடில் ஓப்பன் ஆகணுமா, மேக்ஸிமைஸ்டு சைஸில் டிஸ்பிளே ஆகணுமா, மினிமம் சைஸில் டிஸ்பிளே ஆகணுமான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு விண்டோ ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுறோம். டிஸ்பிளேயிங் ஃபார்ம். டிஸ்பிளேயிங் ஃபார்ம்ஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷோ மெத்தடை பற்றி பார்ப்போம். ஷோ மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எந்த ஃபார்மை ரன் பண்ணும்போது டிஸ்பிளே பண்ண வைக்கணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு ஷோ மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதோடைய ஃபார்முலா வந்து ஃபார்ம் நேம் டாட் ஷோ. எக்ஸாம்பிளுக்கு எஃப்ஆர்எம் கேல்குலேட்டர் டாட் ஷோ. இதில் எஃப்ஆர்எம் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஃபார்ம் ஸ்பெசிஃபை பண்ணுது. கேல்குலேட்டர்ன்றது ஃபார்முக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நேம். டாட் ஷோன்னு சொல்லும்போது ரன் பண்ணும்போது எந்த ஃபார்முக்கு கேல்குலேட்டர் நின்று நேம் கொடுத்துருக்கியோ அந்த ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். யூஸிங் லோட் ஸ்டேட்மெண்ட். லோட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு லோட் எ ஃபார்ம் ஆர் கண்ட்ரோல் இன்டு மெமரி பட் டஸ் நாட் டிஸ்பிளே இட். லோட் டாட் எஃப்ஆர்எம் கேல்குலேட்டர். ஹைடிங் and unloading form using the hide method. The hide method hides a form. FRM calculator dot hide using the unload statement. The unload statement removes the form from the display and release its memory. Unload dot FRM calculator using the unload event. The unload event occurs when the form is unloaded using the unload statement. Load statement. Load statement எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லோட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கோடிங் கொடுத்துருக்கோமோ, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது வந்து ஃபார்மை ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அதுக்கோடைய ஃபார்முலா வந்து லோட் டாட் ஃபார்ம் நேம். எக்ஸாம்பிள் வந்து லோட் டாட் எஃப்ஆர்எம் கேல்குலேட்டர். லோடுன்றது ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிறதுக்கு டாட் செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோம். எஃப்ஆர்எம் ஃபார்மை ஸ்பெசிஃபை பண்ணுது. கேல்குலேட்டர் ஃபார்முக்கு கொடுத்துருக்கூடிய நேம். ஹைடிங் அண்ட் அன்லோடிங் ஃபார்மில் அதில் ஹைட் மெத்தடை பற்றி பார்ப்போம். ஹைட் மெத்தட் எதுக்குன்னா ரன் பண்ணும்போது ஃபார்ம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹைட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் வந்து ஃபார்ம் நேம் டாட் ஹைடு. முதல்ல பார்த்த மாதிரி எஃப்ஆர்எம்ன்றது ஃபார்முடைய ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. கேல்குலேட்டர்ன்றது ஃபார்மு கொடுத்துருக்க நேம். டாட் செப்பரேட்டரை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஹைடுன்னு கொடுக்கும்போது கேல்குலேட்டர்ன்ற அந்த ஃபார்ம் வந்து ரன் பண்ணும்போது ஹைட் ஆகியிருக்கும். அன்லோட் ஸ்டேட்மெண்ட். அன்லோட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வரும்போது அல்லது க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது அல்லது அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு சின்டாக்ஸ் வந்து அன்லோட் டாட் எஃப்ஆர்எம் கேல்குலேட்டர். அன்லோட் முதலே சொன்னேன், க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணும். எஃப்ஆர்எம் வந்து ஃபார்ம் கண்ட்ரோலை ஸ்பெசிஃபை பண்ணது. கேல்குலேட்டர் ஃபார்ம் கொடுத்துருக்கக்கூடிய நேம். Using the unload event. The unload event occurs when the form is unloaded using the unload statement. இந்த ஃபார்மை அன்லோட் பண்ணுறதுக்கு அன்லோட் ஈவெண்ட் எப்போல்லாம் ஆக்டிவேட் ஆகும்னா அன்லோட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது, க்ளோஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும்.
setting runtime and design time properties. During runtime, we examine our program in action. Just at the end, user will eventually see it. To set a property at design time, the following steps are followed. Select the controller object whose characters are to be changed. Activate the property window, scroll the property you want to set and set its name. Enter new setting. At runtime, the property setting can be changed by a program code. Object.property name equal to value. நம்ம ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெண்டு வகையாக செட் பண்ணலாம். ஒன்று ரன் டைமில், இன்னொரு ஒன்று டிசைன் டைமில். ரன் டைம்லன்னு சொல்லும்போது கோடிங் மூலமாக செட் பண்ணுறது, டிசைன் டைம்லன்னு சொல்லும்போது ப்ராப்பர்ட்டி விண்டோ மூலமாக செட் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட்டு டிசைன் டைமில் எப்படி ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரோல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஃபார்மில் ப்ளேஸ் பண்ணு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி விண்டோவுக்கு போ. ப்ராப்பர்ட்டி விண்டோவில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை செட் பண்ணிட்டா போதும். இது டிசைன் டைமில் பண்ணுறது. ரன் டைமில் பண்ணுறதுக்கு சிண்டாக்ஸ் ஃபார்முலா வந்து ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஆப்ஜெக்ட்ன்றது கண்ட்ரோலோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறது. ப்ராப்பர்ட்டி நேம்ன்றது கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேபிள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி ரன் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்டில் லேபிளை ஸ்பெசிஃபை பண்ணு. அந்த ப்ராப்பர்ட்டி நேமில் கேப்ஷன் கொடு. ஈக்குவல் டு வேல்யூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினி கொடுக்கும்போது ரன் பண்ணும்போது லேபிள் பாக்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினி டிஸ்பிளே ஆகி வரும்.